கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாமவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 49 வைவஸ்வத மனுவின் வம்சம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த 48 பாகங்களாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு பாதியை நாம் கேட்டு முடித்து விட்டோம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால். விஷ்ணு புராணத்தில் 6 அம்சங்கள் உள்ளன. இதுவரை நாம் கேட்ட கதைகள் 3 அம்சங்களில் அடங்கின கதைகள். முதல் 3 அம்சங்கள் என்ன சொல்லிற்றோ அதை கடந்த 48 பாகங்களில் நாம் கேட்டுள்ளோம். அதுல திருத்தீயாம்சத்துல மகரிஷி ரொம்ப கிருபையோட வர்ணாசிரம தர்மங்களை உபதேசித்தார். நாம் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானத்தையும் கருணையோட உபதேசம் செய்தார். இதையெல்லாம் சொல்லுவதற்கு முன்னாடி மகரிஷி பூகோளத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சாதித்தார். அதுல பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு சொன்னார். அந்த பிரம்மாவனுடைய காலம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னார். பிரம்மாவனுடைய காலத்துல பல மனுக்கள் வருகிறார்கள் அப்படிங்கறதையும் சொன்னார். அதுல இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலம் 7வது மனுவனுடைய காலம். இந்த மன்வந்தரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பெயர். இந்த வைவஸ்வத மனுவனுடைய வம்சாவளியை நாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும், அது ரொம்ப புண்ணியகரமானது அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார் மகரிஷி 4வது அம்சத்துல. மைத்ரேயரை பார்த்து மகரிஷி சொல்றார், மைத்ரேயா இந்த மனுவனுடைய கதைய கேட்டா ஒரு பெரிய பலன் உண்டு தெரியுமோ? அது என்ன பலன்? பிரம்மாத்யம்யோ மனோர்வம்சம் அஹன்யஹன்யனி சம்ஸ்மரேத் தஸ்ய வம்ச சமுத்சேதோ ந கதாசித் பவிஷ்யதி. எவன் ஒருவன் மனுவனுடைய வம்சத்தின் வரலாறை நாள்தோறும் கேட்கிறானோ அவனுடைய வம்சம் ஒரு நாளும் அழியாது, மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரம் இந்த மனுவனுடைய வம்சமானது. அந்த புண்ணிய சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது மனு எங்கேந்து வந்தார் அப்படிங்கறதுலேருந்து ஆரம்பிக்கிறார் மகரிஷி. ரொம்ப அழகா சொல்றார். இது விஷ்ணு புராணமா இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் விஷ்ணுவனுடைய நாராயணனுடைய பெருமையை பாட முடியுமோ அங்கெல்லாம் மகரிஷி அவசியம் சொல்லுவார். அழகா ஆரம்பிக்கிறார். இந்த உலகங்களுக்கு எவன் ஆதி காரணமா இருக்கானோ, எவன் ரிக் யஜு சாம வேதத்துக்கு இருப்பிடமாக இருக்கானோ, அந்த எம்பெருமான் ஒரு மூர்த்தமான வடிவத்தை எடுத்துக்கொள்கிறான். அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பெயராம். ஹிரண்ய கர்ப்பன் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறானாம் எம்பெருமான். அந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் பிறகு பிரம்மாவாக வருகிறானாம். பிரம்மாவா ஒருத்தன் உட்காந்து சிருஷ்டி பண்ண முடியுமானால் அவனையும் இயக்குபவன் எம்பெருமானே அப்படிங்கறத இந்த இடத்துல வலியுறுத்தி காட்டுகிறார் மகரிஷி. ஹிரண்ய கர்ப்பனான எம்பெருமான் பிரம்மா ரூபத்துல வந்து சிருஷ்டிய பண்ண தொடங்கினாராம். அப்படி பண்ணும் பொழுது அந்த பிரம்மாவனுடைய வலது கால் கட்ட விரலிலிருந்து ஒருத்தர் தோன்றினார். அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் தக்ஷ பிரஜாபதி. இப்போ முன்னாடி அம்சங்கள்ல தக்ஷ பிரஜாபதி தோன்றினத்துக்கு வேற வழிகள் பல சொல்லி இருக்கு, வேற லீனியேஜஸ் எல்லாம் சொல்லி இருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த மாதிரி சொல்றாரே மகரிஷி, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்துக்கும் எப்பொழுதும் பெரியவர்கள் சாதிப்பது ஒரே பதில். பல கல்பங்கள் உண்டு, காலத்தினுடைய பேதம் பல உண்டு, அதுல பல கல்பங்கள் உண்டு. ஒரு ஒரு கல்பத்திலேயும் ஒரு ஒரு மாதிரி அவதாரங்கள் நடக்கிறது உண்டு, ஒரு ஒரு மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு. அதனால கல்ப பேதத்தினால இந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதி தோன்றினத்திலையும் பேதங்கள் இருக்கலாம்.
இந்த வைவஸ்வத மன்மந்தரத்துல தக்ஷ பிரஜாபதியினுடைய தோற்றம் எப்படி நடந்ததுன்னு கேட்டா, பிரம்மாவினுடைய வலது கால் கட்டை விரலில் இருந்து தோன்றினார் தக்ஷன். அந்த தக்ஷனுக்கு பல புதல்விகள், அதுல ஒருத்தி அதிதி தேவி. அந்த அதிதி தேவிக்கு விவஸ்வான் அப்படிங்கிறவன் புத்திரனாக பிறந்தானா. விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியனுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதனால இந்த விவஸ்வானுடைய குலம் சூரிய குலம். இந்த விவஸ்வானுடைய பிள்ளை மனு. இவர்தான் வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுதான் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த மன்வந்தரத்தை ஆளக்கூடியவர், இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த மனுவனுடைய சரித்திரத்தை இப்பொழுது கேட்கலாம் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இந்த வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் நல்ல சத்புத்திரர்கள் வேணும் அப்படிங்கறதுக்காக மித்ராவருணர்கள் அப்படிங்கிற தேவதைகளை குறிச்சு ஒரு யாகம் செய்தாராம். அந்த யாகம் நடைபெறும் பொழுது அவருடைய மனைவி, அதாவது மனுவனுடைய மனைவி, அங்க யாகத்தை நடத்துற ரித்விக்குகள் கிட்டக்க போய் தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்தாளாம். யாகம் பண்றவா சில மகரிஷிகள், சில ரித்விக்குகள், அந்த யாகம் மித்ராவருணர்களை குறிச்சு செய்யப்படுறது. யாகம் செய்யறவர்கள் கிட்டக்க இந்த பத்னி போய் முறையிடுறா, யாகத்துக்குரிய தேவதை கிட்டக்க பதியான மனு முறையிட்டு இருக்கார். நல்ல சத்புத்திரர்கள் வேணும்னு முறையிட்டு இருக்கார். இந்த பத்னி என்ன கேட்டா இந்த ரித்விக்குகள் கிட்ட அப்படின்னு கேட்டா, அவளுக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசையா இருந்ததா. அதனால யாகத்தை செய்யக்கூடியவர்கள் பெண் குழந்தை வேணும்னு நினைச்சு அந்த யாகத்தை செய்தார்களாம். யாகத்தினுடைய எஜமானர் பிள்ளை வேண்டும் அப்படின்னு நினைச்சு யாகத்துக்குரிய தேவதையை வேண்டுகிறார். இப்ப என்ன நடந்தது, யாகம் முடிஞ்ச உடனே பிறந்தது ஒரு பெண்ணா, அவளுக்கு ஈலா அப்படின்னு பெயர் உண்டாம். ஆனால் உண்மையில இந்த யாகம் செய்யப்பட்டது புருஷ பிரஜையை வேண்டி அப்படிங்கறதுனால இந்த மித்ராவருணர்கள் அப்படிங்கிற தேவர்கள் தங்களுடைய அனுகிரக சக்தியினால் இந்த பெண்ணை, இந்த இலாவை ஒரு புருஷனாக மாத்தி விட்டார்களாம். அவனுக்கு சுத்யும்னன்னு பெயர் வைத்தார்கள். ஆக முதல்ல பெண்ணா பிறந்தவள் மாறி இப்ப புருஷனா ஆயிட்டான். இந்த சுத்யும்னனும் வளர்ந்து வந்தான் ராஜகுமாரனாக. ஒரு சமயம் ஒரு காட்டுக்குள்ள நுழைய நேர்ந்ததாம் சுத்யும்னனுக்கு. திடீர்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச இவன் பெண்ணாக மாறிவிட்டான். இது என்னடா சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவனுக்கு ஒண்ணும் புரியல, வெட்கமா போச்சு. புருஷனா இருந்த நாம் இப்படி பெண்ணா மாறிட்டோமே அப்படின்னு அவருக்கு வியப்பு தாங்கல, கவலை தாங்கல. அப்போதான் அங்க சுத்தி இருக்கிற சில மகரிஷிகள் ஒரு கதைய சொன்னார்களாம். இது எந்த காடு தெரியுமோப்பா, இந்த காட்டுக்கு இளாவிருத்தம்னு பேர். ஒரு சமயம் இதே காட்டுல பரமசிவனும் பார்வதி தேவியும் உல்லாசமா இருந்துட்டு இருந்தார்கள், கிரீடை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ பரமசிவனாரை பார்க்க சில மகரிஷிகள் வந்து சேர்ந்தார்கள். அப்போ பார்வதி தேவி கிரீடையில இருந்த தசையில இருந்ததுனால அவளுக்கு வெட்கம் ஏற்பட்டுடுத்தாம். திடீர்னு போய் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கொடி பந்தல்ல லதா கிரகத்துல தன்னைத்தானே மறைச்சுண்டாளாம். இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சு. இப்படி திடீர்னு இவர்கள் விஹரிக்கும் பொழுது யாராவது பரபுருஷர்கள் வந்து பார்த்துட்டார்களே, அதை எப்படியும் தடுக்க முடியலையே பரமசிவனாரால அப்படிங்கிற வருத்தம் இவளுக்கு இருந்துதான். உடனே பரமசிவனார் சொன்னார், அம்மா கவலைப்படாது, இனிமே இப்படி ஒரு கஷ்டம் உனக்கு நேராது. இந்த இடம் நம்மளுடைய விஹாரத்துக்குனே ஏற்பட்டதுன்னு வச்சுப்போம். இனி இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள யார் நுழைஞ்சாலும், எந்த புருஷன் நுழைஞ்சாலும் அவர் ஸ்திரீயா மாறிடுவார் அப்படின்னு சொன்னாராம் பரமசிவன். இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இப்போ இந்த சுத்யும்னன் அப்படிங்கிறவன் நுழைஞ்சிருக்கான். அதனால அவன் பெண் தசை அடைஞ்சுட்டான். உண்மையிலானால் அவன் பெண் தானே. இந்த ரித்விக்குக்கள்லாம் ஒரு பெண்ணை தானே உருவாக்கினா யாகத்திலிருந்து. ஆனால் அந்த பெண் வேற சக்தியினால் ஆணாக மாறினார். இருந்தாலும் இந்த ரித்விக்குக்களுடைய சக்தியும் இருக்கிறதே, அதையும் காண்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக சில நாட்கள் இந்த புருஷன் இப்பொழுது பெண்ணாக மாறி இதே வனத்துல வாசம் செய்து கொண்டு
வந்தாளாம். இப்ப இவள் இந்த சுத்யும்னன் இவளாக ஆயிட்டாள். இவள் தான் இலாதேவி. இந்த இலாதேவி இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த க்ஷேத்திரத்துல. கொஞ்சம் அந்த காட்டிலேருந்து வெளியில வந்தாளாம். வெளியில வந்து பார்த்தா அழகான ஒரு குட்டீரம் இருக்கு, ஒரு பர்ணசாலை இருக்கு. அதுல ஒருத்தர் இருக்கார், ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார். இவர் யாருன்னு கேட்டா இவர் தான் சந்திரனுடைய பிள்ளையான புதனம். இந்த புதன் இந்த இலாதேவிக்கு ஆசிரியமாக ஆனார். அவளை பார்த்து இவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டார். இவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தார். அந்த புத்திரனுக்கு புரூரவஸ் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த புரூரவசுகிட்டேந்து தொடர்ந்து வந்ததுதான் சந்திர வம்சமானது. ஆக இப்ப என்ன தெரியறது, இந்த மனு அப்படிங்கிறவர் விவஸ்வான் அப்படிங்கிற சூரியன் கிட்டேந்து தோன்றினார். அதனால மனுவனுடைய வம்சஜர்கள் சூரிய வம்சிகளாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த மனுவனுடைய பெண் தசையில இருக்கக்கூடிய இளாங்கிறவைகள் கிட்டேந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட புதனுடைய பிள்ளைகள் பிறந்ததுனால சந்திர வம்சத்துக்கும் மனு காரணமாக ஆகிறார். இப்படி உலகத்துல வந்த எல்லா வம்சாவளிகளுக்கும் மனு காரணமாக ஆகிறார் அப்படிங்கறதுனாலதான் அவருடைய வம்ச கதையை கேட்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். இது மட்டும் இல்லை, இதன் தொடர்ச்சியா சந்திர வம்ச சம்பந்தம் மனு குலத்தாருக்கு உண்டு அப்படிங்கறத தொடர்ந்து சொல்ல இன்னொரு கதையும் சொல்லுகிறார் மகரிஷி. என்ன ஆச்சு, இப்பொழுது இந்த இலா அப்படிங்கிறவளுக்கு புரூரவசுங்கிற பிள்ளை பிறந்து விட்டான். இதுக்கப்புறமா மகரிஷிகளுக்கெல்லாம் கருணை ஏற்பட்டது இலாதேவி கிட்டக்க. ஏன்னா இவள் முதல்ல புருஷனா இருந்தத அவர்கள் பார்த்துட்டா, அதனால அந்த புருஷத்தன்மை அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு எம்பெருமான குறிச்சி யாகம் பண்ணி திருப்பி இலாவை சுத்யும்னனாக மாத்தி விட்டார்கள். அந்த சுத்யும்னனுக்கு பல பிரஜைகள் பிறந்து அந்த வம்சம் மேலும் மேலும் வளர்ந்தது. இது மனுவினுடைய முதல் பிரஜையினுடைய வரலாறு. இதை தவிர மனுவுக்கு 10 புத்திரர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார் மகரிஷி. அவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, இக்ஷ்வாகு, நிருகன், திருஷ்டன், ஷர்யாதி, நரிஷ்யந்தன், பிராம்சு, நாபாகன், திஷ்டன், குரூஷன், பிரஷந்தன் அப்படிங்கிற 10 புத்திரர்கள். இப்பேற்பட்ட இந்த 10 புத்திரர்கள் அவர்களுடைய வம்சம் எல்லாம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கறதையும் விஸ்தாரமா சொல்றார் மகரிஷி. அதுல முக்கியமா ஒரு கதையை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். மனுவனுடைய ஒரு புத்திரன் ஷர்யாதி அப்படின்னு சொன்னோம். அந்த ஷர்யாதியினுடைய பெண் தான் சுகன்யா தேவி. இந்த சுகன்யா தேவி சவண மகரிஷியை மணந்து கொண்டாள். இவர்களுடைய புத்திரனுக்கு ரேவதன் அப்படின்னு பெயர். இந்த ரேவதனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுக்கு ககுத்மி அப்படின்னு பெயர். அவனை ரைவதன் சொல்றதும் வழக்கம். இந்த ககுத்மி அப்படிங்கிறவன் ரொம்ப தேஜஸ்வியான அரசனாக திகழ்ந்தான். குஷஸ்தலி அப்படிங்கிற ராஜ்யத்தை ஆண்டு வந்தானாம் இவன். இவனுக்கு ஒரு பெண் பிறந்தாள். அவள் யாருன்னு கேட்டா அவளுக்கு ரேவதின்னு பெயர். இந்த ரேவதிக்கு ஒரு தகுந்த கணவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ககுத்மி அப்படிங்கிற மகாராஜா பிரம்மலோகம் சென்றாராம். எல்லாரையும் படைத்த பிரம்மதேவன் கிட்டக்கையே போய் தன்னுடைய பெண்ணுக்கு சிறந்ததோர் வரனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பிரம்மலோகம் போய் சேர்ந்தாராம். பிரம்மலோகத்துல அப்போ அற்புதமா கந்தர்வ கானம் நடந்துட்டு இருக்கு. ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு ரெண்டு கந்தர்வர்கள் ரொம்ப அழகா தேவ கானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கானத்தை லைச்சு கேட்கிறார் இந்த கதுத்மி அப்படிங்கிறவர். சங்கீதம் கேட்டா எத்தனை நாழி போறது அப்படிங்கறதே தெரியாதான். எத்தனை நாழி ஆச்சு, பல சதுர்யுகங்கள் ஆயிடுத்தோம், தெரியவே இல்லை இவருக்கு. சங்கீதத்துல லைச்சு போயிட்டார். அதுக்கப்புறமா மெதுவா இந்த சங்கீத மயக்கத்திலேருந்து வெளியில வந்த உடனே பிரம்மதேவன் கேட்டாராம், எதுக்காக வந்தீர் சுவாமி அப்படின்னாராம். இவர் சொன்னார், ஒண்ணுமில்ல, என்னுடைய பெண் ரேவதி, இதோ இவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பெண்ணை காண்பிச்சாராம். இவளுக்கு நல்ல வரனை தேடணும், நீர்தான் சொல்லணும் இவளுக்கு ஏத்தவர் யார் அப்படிங்கறத கேட்டாராம். பிரம்மதேவன் சிரிச்சுட்டே சொன்னார், நீர் வந்த காலம் எப்ப தெரியுமோ,
இப்ப இருக்கிற காலம் என்ன தெரியுமோ அப்படின்னார். தெரியலையே சுவாமின்னார். பல சதுர்யுகங்கள் ஆயிடுத்து, வரண தேடி வந்தீரே, உங்க ஊர்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி வயசுல வரன் கிடைக்கக்கூடியவா இருப்பான்னு நினைக்கிறீரா? இல்லவே இல்லை. எத்தனையோ காலம் ஆயிடுத்து, உங்களுடைய மித்திரர்களோ பந்துக்களோ யாரும் இப்ப உயிரோட இல்ல. நீரும் உங்களுடைய புத்திரியான ரேவதியும் இங்க வந்ததுனால உயிர் பிழைத்தீர்கள். இப்போ போய் ஒரு வரனை தேடணும்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துலதான் தேட முடியும் அப்படின்னு விட்டார். சரி, என்ன காலம் அப்படின்னு கேட்டார். இதுதான் 28வது சதுர்யுகம் நடந்துட்டு இருக்கு. தோ இப்ப கலியுகம் ஆரம்பிக்க போறது, துவாபர யுகத்தின் கடைசி. இப்ப போய் இந்த உலகத்துல நான் உமக்கு காண்பிக்கிறேன் ஒருத்தரை, அவரை பார்த்து நீர் வரன் சரியார்க்காரான்னு தீர்மானிக்கலாம் அப்படின்னாராம். யார போய் காண்பித்தார் பிரம்மதேவன் இந்த கக்குத்மி அப்படிங்கிறவருக்குன்னு பார்த்தா, நேர பூலோகத்துக்கு அழிச்சுட்டு போய் துவாரகைய காண்பிச்சாராம். துவாரகைக்குள்ள பலதேவன் இருக்கார் அங்க. அவரை காண்பிச்சு, இவர் எம்பெருமானின் அவதாரமாகும், இவருக்கே உங்களுடைய பெண்ணை கொடுக்கலாம்னு அபிப்பிராயப்படுகிறேன் அப்படின்ன உடனே சந்தோஷப்பட்டு இந்த கக்குத்மியும் ரேவதி தேவியை அழைத்து சென்றாராம் பூலோகத்துக்கு. ரேவதி தேவி இப்ப எப்படி இருக்கா அப்படிங்கறத நாம் கவனிக்கணும். பொதுவாவே யுகந்தோறும் ஆக்ருதி அப்படிங்கிறது குறைஞ்சுண்டே வரும். கிருத்தயுகத்துல இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப நல்ல ஆக்கிருத்தியோட இருப்பா, ஆஜானு பாகுவா வாட்ட சாட்டமா உயரமா இருப்பார்களாம். யுகங்கள் குறைய குறைய அந்த உயரம் குறைஞ்சுண்டே வருமா. அந்த மாதிரி இப்போ துவாபர யுகத்தினுடைய கடைசியில கலியுகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப குட்டையா இருக்காளாம் இவாளை பொறுத்த வரைக்கும். யாரை பொறுத்த வரைக்கும்? இந்த கக்குத்மியும் ரேவதியும் பொறுத்த வரைக்கும். ரேவதி ரொம்ப உயரமா இருக்கா, பலதேவன் கொஞ்சம் குள்ளமா இருக்காராம். இப்ப என்ன பண்றது? இந்த ரேவதிய பலதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆசை இவருக்கு இருக்கு. எம்பெருமானும் பார்த்தார், யாரு? பலராமனார் எம்பெருமான். பார்த்த உடனே இவள் தான் நமக்கு ஏத்தவள் அப்படின்னு தீர்மானிச்சு அவர் தன்னுடைய கலப்பையால ஒரு தட்டு தட்டினாராம் ரேவதி தேவிய. உடனே அவள் இவருடைய ஒசரத்துக்கு சரிசமமானவளா, கொஞ்சம் குள்ளமானவளா ஆயிட்டாளாம், சதிருஷமா ஆயிட்டாளாம் இவருக்கு. இப்படி யது வம்சத்தினுடைய சம்பந்தமும் பெற்றவர் மனுவனுடைய வம்சத்தினர் அப்படிங்கிறது இந்த வரலாறுல இருந்து தெரிகிறது. இது எல்லாத்துக்கும் மேல சுப்பிரசித்தமாக வைவஸ்வத மனுன்னு பெயர் உண்டதுனால விவஸ்வான்கிற சூரியனுடைய வம்சம் எப்படி விருத்தி அடைஞ்சது மனு மூலமாக அப்படிங்கறத அடுத்த சில பாகங்களிலே நாம் பார்த்து மகிழலாம்.